தக்காளி ஊறுக ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தக்காளியை குற குறன்னு அரைச்சாலும் சரி, இல்லை நல்லா நைஸாக கட் பண்ணாலும் சரி, ஆனால் இந்த தக்காளி எடுக்கிறது வந்து பெங்களூர் தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. நாட்டு தக்காளி எடுத்தால் ரொம்பவே புளிக்கும். நீங்கள் கட் பண்ணாலும் சரி இல்லை அரைச்சி வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் போடுங்க. நல்லெண்ணெய் போட்டு கடுகு ஜீரகம் வெந்தயம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கால் கால் டீஸ்பூன் போட்டு வெந்தயம் மட்டும் ரொம்ப கம்மியாக சேர்த்துங்க. இன்னும் கால் ஸ்பூனுக்கு கூட ரொம்ப கம்மியாகவே சேர்த்துங்க. நல்லெண்ணெய் கடுகு ஜீரகம் வெந்தயம் அதுக்கப்புறமா முழு பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு அதிலே போட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருக்கோமா இல்லை கட் பண்ணி வச்சுருக்கோமா தக்காளியை சேருங்க. ஒரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இந்த எண்ணெயெலாம் மேலே வந்துடும். அதுக்கு அப்புறமா சிவப்பு மிளகாத்தூள் அது போட்டுங்க. வேறு எதுவுமே வேணாம். ஒரு பிஞ்சளவு மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் கருவேப்பில் தண்ணி கிண்ணி எதுவுமே விட்டுனா ஃபயரை ஸ்லோ பண்ணிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கு அப்புறமா வெயிலில் ஒரு வாரத்துக்கு வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.